வணக்கம், இது உங்கள் டேஸ்ட்லி ரிஜர்லின் சிட்டி. இன்னைக்கு ரெண்டு ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபியும் பார்க்குறீங்களா? மதியானத்துக்கும் நைட் டின்னருக்கும் சேர்த்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாவில் ஊறும் ரசமும் பசியை தூண்ட செய்யும் துவையலும், அது மட்டும் இல்லாமல் நைட்டுக்கு ஈஸியான ஒரு டின்னரும் பார்த்துடலாம். வாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, அரைச்ச புராணத்தையே அரைக்க போகிறேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சிட்டு தக்காளி, ரெண்டு தக்காளி, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்ச பிறகு பூண்டை நான் போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்படி அளவுக்கு சாரிங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு, இப்போ ரசத்துக்கு தண்ணியோட புளி தண்ணியோட சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து தாளிச்சு கொட்டுறோம் இல்லையா, அதாவது மிளகாய், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் தாளிச்சு ரசத்தில் கொட்டிட்டு இதையும் அந்த ரசத்தோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போகிறோம். கையில் அந்த ரசம் தண்ணி சில்லுன்னு இருக்கும், மிளகாய் வந்து கொஞ்சம் சூடு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிசைஞ்சால் இந்த சூட்டோட மிளகாய் வந்து அந்த ரசத்தண்ணியில் கலந்தனா அல்டிமேட் சுவை கிடைக்குங்க. இது வந்து எங்கள் அத்தை ரெசிபி. இப்போ வந்து இது வந்து ஆந்திராவில் இந்த மாதிரி செய்வாங்க. இப்போ வந்து கொத்தமல்லியும் சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு ஸ்டவ்வில் வந்து நுரக்கட்டுற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். உப்புலாம் நான் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து துவையில நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். மிளகாய் வச்சல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுட்டு நல்லா மிளகாய் வச்சலை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் துவரம்பருப்பு நான் வந்து 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். சின்ன டம்ளர் அளவுக்கு 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். தீயை விச்சக்கூடாது. ஸ்டவ்வை வந்து கொஞ்சமாக தீயை வந்து குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இப்போ இறக்க போகிற நேரத்தில் வந்து பூண்டு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பூண்டை சேர்த்துருக்கேன். அந்த ஹீட்டில் வந்து பபுள்ஸ் வருது, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பெருங்காய பவுடர் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு உப்பும் வந்து தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிட்ட பிறகு நான் மிக்ஸி ஜாரில் வந்து கொடுத்து அரைச்சிக்க போகிறேன். இந்த ரசமும் இந்த துவையலும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ரசமும் இந்த துவையலும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக, அதாவது டயர்டாக இருக்க நேரத்தில் இந்த ரசமும் இந்த துவையலும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா, சப்பாத்தி ரோல். இது வந்து ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் வந்து சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். சோம்பு போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்ணா பின்னால் தான் கட் பண்ணியிருக்கேன். தோசைக்கல் இப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதில் தாங்க டேஸ்ட்டு நான் அதிகமாக கூட இருக்கும். பரவாயில்லைங்க. இப்போ வந்து நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். வதக்கி விட்டுட்ட பிறகு இது கூட நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா, 2 எக்கு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா தான் நல்லாயிருக்கும், ரொம்பவும் வதங்கக்கூடாது. அப்போ தான் அந்த க்ரன்ச்னஸ் வந்து வெங்காயம் முட்டை இதெல்லாம் சேர்க்கக்குள்ள நல்லாயிருக்குங்க. நான் எங்கே பச்சை மிளகாய் வச்சுருந்தேன், தேடி பார்த்தேன் கிடைக்கல. அதனால அர்ஜெண்ட்டில் வந்து நான் இப்போ வந்து மிளகாய் பவுடர் நான் போட்டிருக்கேன். இது கூட மஞ்சத்தூள், மல்லி மசால்தூள் எல்லாமே கலந்துருக்கு. ஆனால் இதுவும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நான் மஞ்சத்தூள் பச்சை மிளகாவும் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம்னு நினச்சேன். எதுவுமே அவசரத்தில் கிடைக்கல, அதனால் கைக்கு வந்தது போட்டேன். அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தியில் வந்து மேலே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். என்னென்ன நம்ம மதியம் அரைச்ச பருப்பு துவையல் தான். இப்போ நல்லா மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வந்து எக்கை வந்து டாப்பிங்காக நம்ம போட போகிறோம். போட்டுட்டு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் சப்பாத்தி அளவுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சப்பாத்தி எடுத்து அது மேலேயும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறத உள் பக்கமாக விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சப்பாத்தி ரோல் ஈஸியாக கிடச்சிடுச்சு. இது வந்து ஒரு பீஸு மட்டும் சாப்பிட்டாவே போதும், வயிற்ஃபுல்லாக ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நைட் நேரத்தில் டின்னருக்கு நைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.